வங்கக்கடலில் குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் தீவுகளுக்கு அருகே உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மெல்ல மெல்ல நகர்ந்து இலங்கை தீவுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் தமிழக கடல் பரப்புக்கும் இடையே கடலில் காற்று சுழற்சியாக மையம் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கடல் பரப்பின் மேலுள்ள தண்ணீரை ஈர்த்து நீர் நிறைந்த மேகக்கூட்டமாக தமிழக நிலப்பரப்பின் மீது மையம் கொண்டு அதிதீவிர மழை பொழிவை தர இருக்கிறது. கிட்டத்தட்ட புறவி புயலின் நகர்வு போன்றே இந்த காற்று சுழற்சியின் நகர்வும் இருக்கிறது. இலங்கை நிலப்பகுதி, மன்னார் வளைகுடா கடல் பகுதி, தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் டெல் பகுதியில் மையம் கொண்டு தனது சேட்டையை காட்ட இருக்கிறது இந்த குறைந்த காற்றழுத்த சுழற்சி. புயலாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த கடல் காற்று சுழற்சி புயலாக மாறவில்லை என்பது டெல்டா பகுதி மக்களுக்கும் குறிப்பாக கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் ஆறுதல் தரும் விஷயமாகும். என்றாலும் இந்த கடல் காற்று சுழற்சியால் தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக டெல்டா பகுதி மற்றும் வடகடலோர பகுதியில் அதிதீவிர கனமழை பொழியக்கூடும். இந்த கடல் காற்று சுழற்சி பாண்டிச்சேரி, கடலூர், நாகப்பட்டினத்தை மையப்படுத்தி கரையேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை மையப்படுத்தி தேவனாம்பட்டினம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் ஆகிய பகுதியை மையப்படுத்தி இந்த கடல் காற்று சுழற்சி கரையேறக்கூடும். பாண்டிச்சேரி மாநிலத்தின் மரக்காணம், அரிக்கமேடு, கடலூர் மாவட்டத்தின் தேவனாம்பட்டினம், கடலூர், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோயில், புவனகிரி, சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், விருத்தாச்சலம், பன்ருட்டி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், ராமேஸ்வரம் பகுதி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் பள்ளிப்பாளையம் உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மலைப்பகுதிகளில் பரவலான கனமழை பொழியக்கூடும். இன்றோடு கார்த்திகை மாதம் முடிகிறது. கார்த்திகை மாதத்தில் நிவார் புயல், புரவி புயல் ஆகிய 2 புயல்கள் தமிழகத்தை கடந்து கடும் மழை பொழிவையும் பல இடங்களில் சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு போயிருக்கிறது. நாளை அதாவது டிசம்பர் 16 மார்கழி மாதம் பிறக்கிறது. நாளை 16 மார்கழி 1 தொடங்கும் இந்த தீவிர மழை பொழிவு அடுத்து வரும் 5 அல்லது 6 நாட்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்கழி மாத மழை பொழிவு அதிதீவிர மழையுடன் கடும் குளிரையும் சேர்த்து மக்களை நடுங்க வைக்கும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புடன் இருப்பது நல்லது. கனமழை மற்றும் கடும் குளிரை மார்கழி மாதம் இவைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இப்போதே முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.